ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புல்வாமா தாக்குதலுக்கு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தக்க பதிலடி கொடுத்த இந்த சந்தோஷமான நேரத்தில் இந்தியன் ஃபோர்ஸில் இதுவரைக்கும் பரம்வீர் சக்ராவான ஒரே ஃப்ளையிங் ஆஃபீஸர் நிர்மல் ஜித் சிங் ஜஹானா. இவரோட இன்ஸ்பிரிங் ஸ்டோரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிர்மல் ஜித் சிங் ஜஹானா, இவர் 17 ஜூலை 1943 பஞ்சாப் லூதினாவில் இருக்கிற ஈஷ்வால் இந்த கிராமத்தில் தான் பிறந்திருக்கார். இவரோட அப்பா தர்கோல் சிங் செகான், இவரும் இந்தியன் ஃபோர்ஸில் இருந்திருக்கார். 4 ஜூன் 1967 இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறாரு நிர்மல்ஜித் சிங். 1970 இந்தியாவிலேயே உயரமான விமானப்படைத்தளமாக இருக்கிற ஸ்ரீநகரில் இருக்கிற அவந்திப்பூர் விமானப்படைத்தளம், இந்த விமானப்படைத்தளத்துக்கு போக சொல்லி ஃப்ளையிங் ஆஃபீஸர் நிர்மல்ஜித் சிங்க்கும் லெப்டினன்ட் கும்மனுக்கும் ஒரு அறிவிப்பு வருது. இவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு வருவோம். இங்கே 1965 இந்தோ பாகிஸ்தான் வாரில் விமானப்படையை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு அதிகமான வெற்றிகளை வாங்கி கொடுத்தவர் இவர். ரொம்பவே முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விமானப்படை விங் கமாண்டர் சங்கசி. இவருக்கு ஒரு ரகசிய உத்தரவு வருது. இவர் உடனே தன்னோட அசிஸ்டண்ட்டை ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாரையும் அடுத்த நாள் காலையில், அதாவது டிசம்பர் 14, 1971 காலையில் 2 மணிக்கு சக்லா விமானப்படைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இஸ்லாமாபாத் விமானப்படையாக இருக்கிறது தான் முன்னாடி சக்லா விமானப்படையாக இருந்துச்சு. டிசம்பர் 14, 1971 எல்லை மணி 1:48 சாங்கசி மீட்டீரியமுக்குள்ளே போகிறாரு. போகும்போதே இந்தோ பாகிஸ்தான் வாரோட போக்கையை நாம் மாற்ற போகிறோம், ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஒரு விமானப்படைத்தளத்தை அழிக்கணும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருந்த எல்லோரும் எந்த விமானப்படைத்தளம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் அவந்திப்பூர் விமானப்படைத்தளம், இந்தியா ஸ்ரீநகரில் இருக்கிற இந்த விமானப்படைத்தளத்தை தான் நாம் அழிக்கணும். உடனே அங்கே இருக்கிற பாகிஸ்தான் ஃப்ளைட் லெப்டினன்ட் சலீம், ஏன் அதை அழிக்கணும், அதனால் நமக்கு என்ன யூஸ், இந்த போர் எதனால் அப்படி அந்த அழித்தா இந்த போர் எப்படி மாறும் அப்படின்னு அவரோட டவுட்டை கேட்குறாரு. அப்போ தான் அந்த பிளானை இவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தோ பாகிஸ்தான் வார் ஒப்பந்தப்படி ஜம்மு காஷ்மீர் விமானப்படைத்தளத்தில் இந்தியா அதிகமாக போர் விமானங்கள் நிறுத்தவும் முடியாது, நிறுத்தவும் கூடாது. அதனால் ஜம்மு விமானப்படைத்தளத்துலேருந்து இந்தியாவுக்கு தேவையான பொருட்களை முழுசாக அனுப்ப முடியாது. அதனால் இந்தியா இராணுவத்துக்கு சாப்பாடு, மெடிசன், ஆயுதம் அப்படின்னு எல்லாமே சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்குற ஒரே வழி அவந்திப்பூர் விமானப்படைத்தளம் தான். இங்கே தான் அவங்களுக்கு சீக்கிரம் போய் சேர்க்க முடியுது. நாம் இந்த விமானப்படைத்தளத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களால சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் அவங்க தரைவழியாக தான் கொண்டு போய் ஆகணும். அப்படி அவங்க தரவழியாக கொண்டு போகணும் அப்படின்னாலும் இந்த டிசம்பர் மாதத்தில் பனிச்சரிவு, அது மட்டும் இல்லாமல் மண் சரிவு இதெல்லாம் தாண்டி அவங்க கொண்டு போன அப்படின்னா லேட் ஆகும். கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 36 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அவ்வளோ டைம் ஆகும்போது அதுக்குள்ளே நம்ம பாகிஸ்தான் ஆர்மி ஜம்முவை கைப்பற்றி அங்கே நம்ம கொடியை நிலைநாட்டிடலாம் அப்படிங்கிற மொத்த பிளானையும் சொல்கிறாரு. சரி, அவந்தப்பூர் விமானப்படைத்தளத்தை முழுசாக அழிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏடிசின்னு சொல்லுவாங்க, இது வந்து விமான கண்காணிப்பு கோபுரம், அதையும் நம்ம சுத்தமாக தகர்த்துடணும். அதுக்கு தேவையான வெடிகுண்டு, துப்பாக்கி குண்டு எல்லாத்தையும் ஃப்ளைட்டில் ஃபில் பண்ண சொல்கிறாரு. பாகிஸ்தான் ஃபோர்ஸும் சேபர், இந்த ரக சேபருங்கிற விமானங்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த விமானத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது, அதாவது அதிகமாக தயாரிக்கப்பட்ட போர் விமானங்கள் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இந்த விமானமும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இது ஒரு டெரிஃபிக்கான ஒரு ஹெவி ஃபைட்டர் விமானம். இதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற விமானம் ஜிநாட் விமானம் பார்த்திங்க அப்படின்னா சைஸ்லேயும் சரி அந்த கொள்ளளவுலையும் சரி ரொம்பவே சின்ன விமானம் தான். அது இந்த ஜிநாட் விமானத்தை தான் இந்தியாவில் இன்னும் தொடச்சி பெட்ரோல் போட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது 1971. இது வந்து ஒரு லைட் ஃபைட்டிங் விமானம் தான், இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் நம்ம இந்த ஜிநாட் விமானத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதோட நீளம் 8.7 மீட்டர், அகலம் 6.7 மீட்டர், அதிகபட்சம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் டேக் ஆஃப் இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4100 கிலோ தான். இதுக்கு வேகம் வந்து 1 ஹவருக்கு 1120 கிலோமீட்டர், இதுதான் இதோட வேகம். அதிகபட்சம் பறக்கும் இடம் பார்த்தீங்க அப்படின்னா 48,000 அடி, ஒரு நிமிஷத்தில் அதிகபட்சம் பறக்கும் உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 அடி போகும்.
இப்போது பாகிஸ்தான் சேபர் விமானத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இதோட நீளம் 11.4 மீட்ரு, அகலம் 11.3 மீட்ரு, அதிகபட்சம் டேக் ஆஃப் அடப்புன்னு பார்த்தீங்கன்னா 8,234 கிலோ. இதோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு 1106 கிலோமீட்ரு, அதிகபட்சம் ஒரு நிமிஷத்தில் பறக்கும் உயரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 49,600 அடி பறக்கும். இது ஒரு நிமிஷத்தில் இதோட பறக்கும் உயரம் அதிகபட்சம் பறக்கும் உயரம் 49,600 அடி, ஒரு நிமிஷத்தில் அதிகபட்சம் பறக்கும் உயரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9,000 அடி. இந்த ரெண்டு விமானத்துலேயும் முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்தில் அதிகபட்சமாக பறக்கும் உயரம் இதை செக் பண்ணிங்க அப்படின்னா பாகிஸ்தானோட சேபர் 9,000 அடி தான் பறக்கும், ஆனால் இந்தியாவோட ஜீனட் 20,000 அடி பறக்கும் ஒரு நிமிஷத்தில். இப்போது பாகிஸ்தான் விமானம் சக்லாலேருந்து அந்த சேபர் ரக விமானத்தோட அங்கேருந்து கிளம்புறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற புஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி தான் கிளம்புறாங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் அவந்திப்பூர் போகணும். அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த புஞ்சியை ரீச் ஆகிற வரைக்கும் 500-1000 அடி இந்த ஹைட்லேயே பறக்கணும். இந்த லோ ஃப்ளையிங் பண்ணால் தான் நம்ம ஸ்ரீநகரில் இருக்கிற அந்த கண்காணிப்பு கோபுரம் அந்த ரேடாரெலாம் மாட்டாமல் நம்ம போய் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம அந்த ரேடாரில் மாட்டிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தகவல் போயிடும், அவங்க உஷாராகிடுவாங்க அப்படிங்கிற பிளான். இவங்க போகிறதுக்கு 30 நிமிஷம் ஆகும் அங்கேயிருந்து போகிறதுக்கு. இவங்க ஆனால் இவங்க புஞ்சியை போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே சலீம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உடனே எல்லோரும் 16 அடி ஹைட்டில் பறக்க ஆரம்பிங்க, இந்த 16 அடி ஹைட்டில் நம்ம பறந்து வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த ரேடாரில் மாட்டி உடனே அவங்களுக்கு தகவல் போகும், அவங்க ரெடியாக வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 6 நிமிஷம் ஆகும், அந்த 6 நிமிஷத்துக்குள்ளே அவங்கள நம்ம தாக்கிடணும், நம்ம 16 அடி உயரத்துலேருந்து தாக்கணும், அப்படி தாக்கினா தான் நம்மளை அவங்களால திருப்பி தாக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த விமானப்படைத்தளத்துலேருந்து ஒரு இந்தியன் விமானம் கூட டேக் ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ராக்கெட்டை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இது மாதிரி ராக்கெட் நம்ம திட்டம் போட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவந்திப்பூர் விமானத்தில் கண்காணிப்பு கோபுரத்தில் அங்கேருந்து ரோந்து பணி போகிறதுக்காக நிர்மல் ஜித்தும் கும்மனும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஸ்ரீநகர் ரேடாலேருந்து தகவல் இவங்களுக்கு கிடச்சிருது, இது மாதிரி உள்ளே வந்து 6 சேம்பர் உள்ளே வந்து என்டர் ஆகுது அப்படின்றது. இவங்க உடனே ஜம்முக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஜம்முட்டேருந்து இவங்க சப்போர்ட் கேட்குறாங்க. ஜம்முட்டேருந்து இவங்களுக்கு சப்போர்ட் வரது 25 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் நீங்களே சமாளிச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் சமாளிக்க சொல்கிறாங்க. இங்கே உள்ள படையெல்லாம் தயாராகிறாங்க. அங்கே பாகிஸ்தான் சைட்லேருந்து இப்போது ராக்கெட் அனுப்பிட்டாங்க இங்கேருந்து. அதுக்குள்ளே இவர் நம்ம கும்மன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேட் விமானத்தை எடுத்து டேக் ஆஃப் பண்ணிட்டார். பின்னாடியே நம்ம நிர்மல் சிங் அந்த விமானம் ஓடுதல் தான் ஒரு ஃப்ளைட் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த விமான விழுத அந்த ராக்கெட் வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த விமானப்படத்தில் வந்து சேதம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம நிர்மல் சிங்கோட ராக்கெட் அந்த நிர்மல் சிங்கோட ஃப்ளைட் முன்னோக்கி போது உருளையாக டேக் ஆஃபும் ஆகிடுது. ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்மனோட விமானத்தில் சில டெக்னிக்கல் ஃபால்ட்டால் அவரால் அந்த போரில் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போது 2வது டேக் ஆஃப் ஆனது நிர்மல் சிங்கோட ஃப்ளைட் மட்டும்தான். இப்போது இவர் மட்டும்தான் இந்த மற்ற 6 சேம்பரையும் சமாளித்தாகணும். உலகத்திலேயே யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை தான் இப்போது நம்ம நிர்மல் சிங் பண்ணார். அது என்ன அப்படின்னா, ஒரு நேட் விமானத்தை வச்சுக்கிட்டு 6 சேம்பர் விமானத்தை அட்டாக் பண்ணுறார், அதாவது 1:6. அந்த 6 பேரையும் இவர் தனியாளாக தாக்குறாரு. அதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, நிர்மலுக்கு ஏற்கனவே சேபர் விமானத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விமானத்துக்கும் இவருக்கும் 2000-2500 மீட்ரு இந்த கேப் விட்டே பறக்கிறாரு. ஏன் அப்படின்னாக்கா, சேபரில் M3 மிஷின் கண்ணு இருக்கும், இது 1800 மீட்ரு வரைக்கும் தான் இதோட குண்டு வந்து தாக்கும். அதனால தான் இவர் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு. அவருக்கு முன்னாடி பறந்த 2 சேபரை தாக்க இவர் பிளான் பண்ணுறாரு. ஆனால் இவர்கிட்ட இருக்கிறது ஆரன் கன்னன் ரக 30mm துப்பாக்கி தான், இது 1200 மீட்ரு இந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் ஷூட் பண்ண முடியும். அதனால் அந்த சேபர் விமானத்தை இவர் மினிமம் 1000 மீட்ரு டிஸ்டன்ஸாக அவர் நெருங்கி போயாகணும். அதேமாதிரி இவரும் பிளான் பண்ணி அந்த 2 சேபர் விமானத்தை நெருங்கி பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போகும்போது 1 சேபர் விமானத்தோட வால் பகுதியில் சுட்டுறாரு, அந்த விமானம் வெளிச்சு செதுறது. உடனே இவர் திஸ் இஸ் நிர்மல் 1 down on 6 பாகிஸ்தான் செப்ரே அப்படின்னு ஒரு மெசேஜையும் இவர் கொடுத்துட்றாரு.
இந்த விமானத்தை இவர் அந்த ஃபஸ்ட்டு 3 நிமிஷத்தில் ஒரு விமானத்தை தாக்கிடுறாரு. இப்போது இந்த முதல் விமானத்தை அவர் தாக்கும்போதே ரெண்டாவது விமானம் செஹானோட தாக்குதல் வட்டத்துலேருந்து வெளிப்படுது. இதையும் இவர் கவனிக்கிறாரு. அதே நேரத்தில் இவர் ரெண்டாவது விமானத்தை துரத்திக்கிட்டு போகும்போது இன்னொரு சேவர் விமானம் இவரை நெருங்கி வரதையும் கவனிக்கிறாரு. இவர் உடனே தன்னோட ஃப்ளைட்டை மேலே ஹைட்டு உடனே கொண்டு போயிடுறாரு. கொண்டு போயிட்டு மின்னலகத்தில் மறுபடியும் கீழே வந்து இவர் மூணாவதாக பறந்துக்கிட்ட சேவருக்கு பின்பக்கம் வந்து அதோட ரெக்கையில் ஷூட் பண்ணுறாரு. அந்த ரெக்கையில் ஷூட் பண்ணவும் அந்த விமானம் சைட்லேருந்து கீழே விழுந்துருது. உடனே கைஸ் 2 down on 6 பாகிஸ்தான் சபேர் அப்படிங்கிற மெசேஜை இவர் மறுபடியும் அனுப்புகிறாரு. நிர்மல் சிங் செபாவோட இந்த பறக்கும் திறனை பொறுமையாக சலீம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செஹானை எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கிற திட்டமும் இவரை அவர் கண்டுபிடிச்சிடாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 3 சேபர்களையும் அந்த செஹானோட தாக்குதல் வட்டத்துக்குள்ள வர சொல்கிறாரு. அதே நேரத்தில் இவர் செஹானோட ஃப்ளைட்டுக்கு டாப்பில் போயிடுறாரு. அவர் டாப்புக்கு போன உடனே இந்த 3 சேபரையும் ஒரே நேரத்தில் அந்த தாக்குதல் வட்டத்துலேருந்து வெளில போக சொல்லிட்டு இவர் தன்னோட தாக்குதலை அந்த நம்ம நிர்மல் சிங் மேலே தொடங்குறாரு. நிர்மல் சிங் 2 சேவர்களை வீழ்த்துவதற்கு அவர்கிட்ட இருந்த எல்லா குண்டுமே காலி பண்ணிட்டார். அதனால் இப்போ இவர்கிட்ட திருப்பி தாக்கிறது குண்டு கிடையாது. அதனால் தன்னோட பாதுகாப்பு யுத்தியை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திடீர்னு லோ ஹைட்டில் பறக்கிறாரு. அவர் சலீம் கீழே வந்தால் இவர் டப்புன்னு மேலே போய் ஹைட்டாக பறக்கிறாரு. இதேமாரி மாறி மாறி சேஃப்டியாக எப்படி அதிலே சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னே பண்ணிகிட்ருக்காரு. இதில் ஒரு 15 நிமிஷத்தை இவர் போயிட்டார். இன்னும் 10 நிமிஷம் சமாளித்தா போதும். 10 நிமிஷம் சமாளித்தா ஜம்முலேருந்து நமக்கு சப்போர்ட் வந்துடும். அதனால் இங்கே இவங்க பாகிஸ்தானை அடித்து துரத்திடலாம் அப்படின்னால இவர் பாதுகாப்பு யுக்தியை மட்டும் கையாண்டுகிட்டு இருக்காரு. இப்போது இவரை தனியாக சமாளிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ண சலீம் மற்ற 3 சேவர்களையும் சப்போர்ட்டுக்கு மறுபடியும் கூப்பிட்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 3000 அடி வித்தியாசத்தில் ஒருவர் கீழே ஒருவராக வந்துக்கிறங்க அப்படிங்கிறதான் இவரோட கட்டளை. இப்போது மொத்தம் 4 சேபர் இருக்குது. செஹானோட நாட்டு விமானத்தில் 12000 அடி வரைக்கும் கவர் செய்த செஹானுக்கு இவங்க ஒரே அணியாக திரண்டு நம்ம தாக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறாரு. இருந்தாலும் இவங்களோட தாக்குதலேருந்து நம்ம தப்பிக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி இவர் அதே கொஞ்சம் முன்ன போகிறது பின்ன வர்றது இதேமாரி மாறி மாறியே பண்ணிக்கிட்டுருக்காரு. இப்போது இந்த 4 சேவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ராக்கெட்டுகளையும் துப்பாக்கிகளையும் இவர் ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே இவர் தன்னோட அந்த திறமையாக பறக்கிறத வச்சு இவர் தப்பிச்சுக்கிட்டே இருக்கார். இப்போ தான் சலீமுக்கு ஒரு யோசனை வருது, ஏன் செஹான் நம்மளை தாக்கலை, அவன் ஏன் தப்பிச்சு போயிட்டுருக்கான் அப்படின்னு யோசிக்கும் போது ஒருவேளை அவன்கிட்ட குண்டு எதுவும் இல்லையா அப்படிங்கிற யோசனை வருது. சரி நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சலீம் ஒரு பிளான் போகிறார். என்ன அப்படின்னா, தன்னோட சேபர்கிட்ட சொல்லி அந்த சலீம் நம்ம நிர்மலோட தாக்குதல் வட்டத்துக்குள்ளே ஒரு 500 மீட்டர் தூரத்தில் பறக்க சொல்கிறாரு. அது மாதிரியும் செஹானும் போய் பறக்கிறாங்க. ஆனால் அந்த நம்ம செஹான் வந்து அந்த சேபரை ஷூட் பண்ணவே இல்லை. உடனே அப்போ தான் சலீமுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா நம்ம செஹான்கிட்ட இப்போ எந்த ஒரு புல்லட்டும் கிடையாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போது ரெண்டு ஜோடி சேபராக பிரிகிறாங்க. ஒன்று செஹானோட ஃப்ளைட்டுக்கு முன்னாடி 2, செஹானோட ஃப்ளைட்டுக்கு பின்னாடி 2. இதை இப்போது நடுவில் செஹான் இருக்கார். இப்போது இவரை தாக்குனாக்கா இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதான் இப்போது இதோட பிளான். இப்போ 4 சேபரும் சேர்ந்து செஹானை தாக்குறாங்க. அதில் செஹான் விமானத்துக்கு பலமாக தாக்கப்படுது. இப்போது சலீம் ஒரேடியாக கடைசி எதிரியும் ஒளிஞ்சான். இனிமேல் நம்ம அவந்திபுரம் தாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஃப்ளைட்டை திருப்பும்போது ஜம்முலேருந்து நம்ம இந்திய படை வந்துடுது. அதனால் உடனே இவங்க ஃப்ளைட்டை திருப்பிக்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்புன இடத்துக்கே திரும்பி போயிடுறாங்க. இருந்தாலும் இவங்க தாக்குதலில் கொஞ்சம் மட்டுமே பாதிப்பு இருந்து அவந்திபுரை காப்பாற்றிடுறாரு ஒரே ஆளாக இருந்து. அது இவர் கடைசியாக அனுப்பின மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்மன் நான் தாக்கப்பட்டேன்னு நினைக்கிறேன் வாங்க என்று பேசியதான் இவர் அனுப்பின கடைசி மெசேஜ். அதாவது இவரோட ஃப்ளைட்டில் ஏகப்பட்ட குண்டுகளாக துளைக்கப்பட்ட விமானம் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் கீழே போய் விழுந்து வெடிச்சு தெரிடுது. இவரோட உடல் யாருக்குமே கடைசி வரையும் கிடைக்கல. 26 வயசு இளம் சிங்கம் எதிரிகளை வேட்டையாடிய களைப்பில் வீர சொர்க்கம் அடைந்தான். அவந்திப்புறையும் காஷ்மீரையும் காத்த மாவீரனை காண முடியவில்லை அப்படின்னு இந்திய இராணுவர்கள் கதறி அழுறாங்க. இவரோட இந்த தைரியத்தையும் திறமையும் பாராட்டி இந்திய இராணுவம் இவருக்கு பரம்வீர் சக்ரா அவார்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல்
இவரோட இந்த வீரத்தை பறைசாற்றும் வகையில் அவருக்கு லூதியானாவில் அந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு சிலையை வச்சு அந்த சிலைக்கு பக்கத்தில் இவர் பயன்படுத்தின ஒரு அந்த விமானத்தையும் பக்கத்துலேயே வைக்கிறாங்க. இதை இவருக்கு பெருமை சேர்க்குற வகையில் அவரோட பேரை ஒரு முறை டேங்கருக்கு இந்திய இராணுவம் வச்சுருக்கு. இவரை பற்றி இப்போ பாகிஸ்தான் படை என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த படையோட ஃப்ளையிங் லெஃப்டினன்ட் சலீம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னிடம் ஆயுதம் இல்லை என்பதை கூட பொருட்படுத்தாமல் எங்களை பயமுறுத்திய செஹானின் திறமை அபரிமிதமானது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற பாகிஸ்தான் ஏர் கமாண்டர் கேசர் துல் பால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சேபர்களுக்கு இணையாக லைட் ஃபைட்டரான ராட் ரக விமானத்தை வைத்து எங்களையே கதிகலங்க வைத்த செஹானை நான் எப்படி மறப்பேன். ஒரு இலக்கை முடித்தவுடன் அடுத்த சில வினாடிகளில் அபாயகரமான தாக்குதலை தொடுக்கும் செஹான் அந்த 25 நிமிடங்களும் எனக்கு எமனாகவே தெரிந்தார் என செஹானின் வீரத்தை புகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நிர்மல் சிங்கோட உடல் கிடைச்சிச்சுன்னு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சிலரை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் உடல் கிடைக்கல, அந்த விமானம் தாக்குதலில் அந்த விமானம் வெடித்து சிதறினதுலேயே அவரோட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த அவருக்கு கொடுத்த பரம்வீர் சக்ரா இந்த விருதை வாங்குறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட தந்தை தர்லோக் சிங் சஹான். அவர் வாங்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னோட விருதை அவன் வாங்குவோன்னு நினச்சேன், ஆனால் அவரோட விருதை என்ன சுமக்க வச்சுட்டான். என் தேசத்தை காத்த எங்கள் சக அதிகாரிகளுக்கும் என் முதல் மரியாதை. என் குடும்ப கொழுந்து தான் அவந்திப்பூர் படைத்தளபதியை காத்திருக்கு என்கிற கௌரவத்தின் என் மகனைத்து பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மீசை முறுக்குகிறார் தர்லோக் சிங் சஹான். இந்த ரியல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு கதை சொல்லட்டுமா சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.